ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோட பெருமணிகின்ற நீங்க பாத்துட்டு இருக்கு டோட்டலி இன் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல உமன்ஸ், அதாவது பெண்களை பத்தின ஒரு 15 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் முன்னாடி, நம்ம ஊர்லாம் ஒருத்தங்களுக்கு அதிகபட்சமாக எத்தனை குழந்தை பிறந்திருக்கும், ஒரு 7-8 தான் இருக்கும். அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் வேஸ்லியோ அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு மொத்தமாக 69 குழந்தை பிறந்திருக்கு. இந்த 69 குழந்தைங்களும் ஒரே பிரசவத்தில் பிறக்கல. ஆனால் எப்படி பிறந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16 செட் ஆஃப் ட்வின்ஸ், அதாவது ரெண்டு குழந்தைங்களா 16 தடவையும், 3 குழந்தைங்களா 7 தடவையும், 4 குழந்தைங்களா 4 தடவையும் பிறந்திருக்காங்க. மொத்தமாக 69 குழந்தைகள் வரைக்கும் அந்த பெண் வந்து பெற்றிருக்காங்க. 1725 1765 கிட்டத்தட்ட 40 வருஷத்துல 69 குழந்தைங்க வரைக்கும் ஒரே பெண் வந்து பெற்றிருக்காங்க. அடுத்து பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், உண்மையிலே இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் என்ன துணி நம்ம இன்னைக்கு போடணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக மட்டும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கை நாளில் 1 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்றாங்களாம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன துணி வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக மட்டுமே 1 வருஷத்தை அவங்களுடைய லைஃப்ல, ஹோல் லைஃப்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்களாம். அடுத்த ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படி இல்லை, ஒரு சேடான ஃபேக்ட் தான். என்ன ஃபேக்ட்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் ஒரு உமன் வந்து இறந்துட்டு இருக்காங்க. என்னால இறந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்சினாலையும் சைல்டு பர்த்னாலையும் ஏற்படுற பிரச்சனையினால ஒவ்வொரு 1.5 நிமிஷத்துக்கும் ஒரு உமன் வந்து இறந்துட்டு இருக்காங்க. கவுண்ட்டை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களையோ இல்லை இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை போகிறது அப்படின்னாலும் அவங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, எப்பவும் பார்த்துக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலே ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒவ்வொரு 90 செகண்டுக்கும் ஒரு உமனுடைய லாஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறதுனால அந்த நம்பர் ஃபுல்லாக குறைச்ச முடியும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்பரை குறைச்சிடலாம், கொஞ்சம் கவனக்குறைவினால ஏற்படுற அந்த டெத்தை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், அமெரிக்காவில் இருக்க ஜெயிலை பற்றி தான். ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் இருக்கிற ஜெயிலில் 1400 குழந்தைகள் வரைக்கும் பிறக்குதான். அதாவது அமெரிக்க ஜெயிலில் அடைக்கப்பட்ட பெண்கள் 6-10% பெண்கள் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அமெரிக்கன் ஜெயிலில் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் ஒவ்வொரு வருஷமும் 1400 குழந்தைகள் வரைக்கும் அங்கே பிறக்குது. அங்கே இருக்கிற மொத்த பெண்களில் 6-10% பெண்கள் வரைக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அடுத்து பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து வஜினா அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி தான். இந்த வஜினா அப்படின்ற வார்த்தையை நம்ம பப்ளிக் பிளேஸ்ல அதிகபட்சமா பயன்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த வஜீனா அப்படின்ற ஒரு வார்த்தையை 1946 வந்த த ஸ்டோரி ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற வால்ட் டிஸ்னி ப்ரொடக்ஷனில் வந்த ஒரு படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக இந்த படம் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்ஸ்ட்ரேஷனில் இருக்கிற பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், அவங்க வந்து தன்னை தானே தாழ்த்திக்கக்கூடாது, இது ஒரு நோய் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காகவும், ஒரு ரேஷனாலிட்டியை உருவாக்குறதுக்காகவும் அந்த படம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவில் 1946 ஒரு ரேஷனாலிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சானிடரி நாப்கின் வாங்குறதுக்கு நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது இந்த சைகைகளை காமிச்சு தான் இந்த பொருளை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், உமன்ஸ் அழுகிறத பற்றி தான். அதாவது ஆவரேஜாக உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் 30-60 தடவை வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு அழுகுவாங்களாம். அதே பாய்ஸ் எவ்வளோ அழுகுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 6-17 தடவை தான் அழுகுவாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 தடவை கூட அழுகுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற தமிழ் சினிமா, தமிழ் இந்த சீரியல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அழுகுவாங்க. ஆனால் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து 30-90 முறை வரைக்கும் அழுகிறாங்களாம் ஒரு வருஷத்துக்கு. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து உமன்ஸுடைய யூட்ரஸஸ், அதாவது இந்த கருப்பையை பற்றி தான். உலகத்தில் பிறக்கிற சில பெண்களுக்கு 2 கருப்பையோட பிறக்கும் போதே 2 கருப்பையோட பிறக்கிறாங்க. இதை மெடிக்கல் டேர்மில் யூட்ரஸஸ் டீடெல்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் பிறக்கும் போதே 2 வஜினாவோட பிறந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உமன்ஸுடைய பிரெயினை பற்றி தான். அதாவது ஆண்களுடைய பிரெயின் வந்து பெண்களோட பிரெயினை கம்பேர் பண்ணும்போது 9% வந்து அளவில் பெருசாக இருக்கும். ஆனால் ஆண்களோட பிரெயின்குள்ளே இருக்கிற அந்த பிரெயின் செல்ஸும் பெண்களோட பிரெயின்குள்ளே இருக்கிற அந்த பிரெயின் செல்ஸும் ஒரே அளவு கவுண்ட் தான் இருக்கும். ஆண்களுடைய பிரெயினோட சைஸ் வந்து பெண்களோட பிரெயினோட சைஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இவங்க புத்திசாலி அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெண்களோட பிரெயின் செல்ஸோட கவுண்ட்டும் ஆண்களோட பிரெயின் செல்ஸோட கவுண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெண்களுக்கு இந்த பிரெயின் செல்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் அப்படின்றது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வஜினாவை பற்றி தான். வஜினாவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வஜினாவுடைய pH லெவல் வந்து 4.5 இருக்குமா, அதாவது 4.5 இருக்குமா. இந்த வஜினாவில் இருக்க ஆசிட் லெவல் வந்து டொமேட்டோவில் இருக்கிற ஆசிட் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குமா. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் மென்ஸ்ட்ரேஷனை பற்றி தான். ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய மொத்த வாழ்க்கை நாளில் வந்து 4 வருஷத்தை இந்த மென்ஸ்ட்ரேஷனுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். 4 வருஷம் அப்படின்றது சும்மா 1 நாளோ 2 நாளோ கிடையாது. அவங்க எவ்வளோ வழியை ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத வேர்ட்ஸ்னால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும்.
அது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பையும் அவங்களுக்கு பண்ணலாம். அடுத்து பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம ஊர்லாம் பெண்கள் கூட்டமா உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்னடா இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டுக்க மாட்டோம். ஆனா அமெரிக்கால ஒருத்தர் அவங்க எவ்வளவு வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி எடுத்திருக்காரு. அதுல பெண்கள் ஒவ்வொரு நாளும் 20,000 வார்த்தைகள் வந்து பேசுறாங்களாம். அது ஆண்களை கம்பேர் பண்ணும்போது 13,000 வார்த்தைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஆண்கள் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 7,000 வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து 20,000 வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது 13,000 வார்த்தை நசன்னு பேசியே ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தைகள் வரைக்கும் பேசுகிறாங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுற பெண்களை பற்றி தான். ஒவ்வொரு வருஷமும் கண்டினியூஸாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுற பெண்கள் கிட்டத்தட்ட 900 கிராம்ஸ் லிப்ஸ்டிக் வரைக்கும் சாப்பிட்றாங்களா, அதாவது உள்ளுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிப்பில் அப்ளை பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து ஒவ்வொரு வருஷமும் 900 கிராம் வரைக்கும் அவங்களோட வயிற்றுக்குள்ளே போகுதான். அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட், இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இல்லை, ஒரு சேடான ஃபேக்ட் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பெண்களில் 16.4 மில்லியன் மக்கள் வந்து அக்யூட் இம்யூனோ டெபிஷியன்சி சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுற எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 மில்லியன் உமன்ஸ் வந்து 18 வயசுக்கு முன்னாடி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மென்டலாகவும் பிசிக்கலாகவும் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், மேபி இந்த உயரமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தலாம், இல்லை டென்ஷன் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க, அதாவது ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் எடுத்திருக்காங்க. அது பிரகாரம் உலகத்தில் உயரம் அதிகமாக இருக்கிற பொண்ணுங்க தான் அதிகமாக கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இது யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்ற காரணம் இல்லை, ஒரு ஸ்டடி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது உயிரம் அதிகமாக இருக்கிற பொண்ணுங்க தான் அதிகபட்சமாக கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. என்னதான் நம்ம நாடு வல்லரசு ஆகிடும், நமக்கெல்லாம் ரேஷனாலிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாலும், பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை மேலா ஃபீமேலா அப்படின்னு பார்த்துட்டு ஃபீமேலாக இருந்தால் அபார்ஷன் பண்ணுற மக்கள் நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உமன்ஸும் மென்ஸுக்கு எந்த விதத்துலையுமே சலச்சவங்க இல்லை அப்படின்றது காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஃபீல்ட்லையுமே சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுலேருந்து சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் ஒரு உமனுக்கு தான் பிறந்திருக்கோம், நம்ம கூட பிறந்தவங்களும் ஒரு உமன் தான். அதனால் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அவங்க ஒரு உமன் அப்படின்றதுனால நம்ம அவங்களை டாமினேட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பேசணுமா அப்படின்றதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from மணிகண்டன். பில்ட் அப் பண்றணும், பீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.